தண்ணி தண்ணி சுத்தமான தண்ணி சுவையான தண்ணி, போனா வராது பொழுது போனா கிடைக்காது. ஓடியாங்க தண்ணி 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 தண்ணி. ஏண்டா தாண்டவராயா, வெளியூர்ல இருந்து லாரியில தண்ணி கொண்டு வர்றோம், அது அப்படியே ஸ்ட்ரைட்டா சீட் கொடுத்தா எவ்வளவு சௌரியமா இருக்கு. அந்த ட்ரக்ல சேஞ்ச் பண்ணி சந்து சந்தா போகும்போது ரொம்ப டயர்டா இருக்குடா. ஆமா, ஒரு டாடா சீரா, மாருதி, பிளைமூத், அம்பாஸ்டர் இப்படி கொண்டு வந்தா ஈஸியா இருக்கும்ல. எது ஒரே ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து வந்து ஒரு வீட்டு கக்கூசுகள் வச்சு ஓடி போயிருதா? உங்ககிட்ட நான் ஐடியா கேட்டேன் பாரு, ஏன் கேட்கிறா போய் தண்ணி விடுறா. என்ன முதலாளியா அந்த நாய் அப்படியே சொல்லிச்சு? நீ போன வர்ற சும்மா இருங்க, சண்டை போடாதீங்க, எல்லா லைன்ல நில்லுங்க. உங்க வயசு பொண்ணு எல்லாம் முன்னாடி வாங்க, ஓல்டு லேடி கூட பின்னாடி போங்க. தம்பி ஒரு கூட தண்ணி வெடுப்பாங்க, எல்லாரும் அடிச்சு பின்னால தள்ளிட்டாங்க. இவரு வயசு பொண்ணுதான் முதல் தண்ணி, உங்களுக்கு எல்லாம் மிச்சம் மீதி இருந்தா தான் கடைசி கோடு. நானும் ஒரு காலத்துல வயசு பொண்ணா இருந்தவதான். அத உன் புருஷன் சொல்லு போங்கடே, சீக்கிரம் கம்மியா. தம்பி ஒரு கூட தண்ணி வெடுப்பா. உனக்கு அறிவில்ல எதாவது சொல்றது? வண்டியில வந்து அந்த டிரைவர் போயதுல, இங்க வந்து வந்தோம்லையா, போகட்டே. ஒரே டென்ஷன் அப்பா டென்ஷன். தண்ணி புடிக்க வர போற பொண்ணு கிட்ட அழிச்சாட்டிமா பண்ற ஒரு கலைஞர் அழகு ரசிக்கிறோ செருப்பு பிஞ்சு போயிடும். இனிமே பெருசு சிறுசு வித்தியாசம் பார்த்து தண்ணி விட்ட போயிடுவியா? இடுப்பு சுளுக்கு பிடிச்சிருக்கு. இடுப்பா? அது உன் உடம்புல எந்த பகுதியில் இருக்கு? ஆமா, இது என்ன திங்கிறதுக்கா இல்ல வீட்டுக்குள்ள வச்சு வியாபாரம் பண்றதுக்கா? கண்ணு வைக்காத, உடம்பு இழைச்சிடும். ஆமா, கண்ணை புடுங்கி உன் மேல வைக்கிறாங்க. குஞ்சுமணி குஞ்சுமணி, என்ன குஞ்சுமணி கோழிமணின்னு யாரா நீ? திறந்து உன்ன நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிட்ட. அவ புருஷங்க. என்னடா கையில விளக்கண்ண? எதுக்குடா இடுப்புல சுருக்கு? ஏண்டா உன்னை மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி வளர்த்த பெத்த தாயை தண்ணி எடுக்க விட்டுட்டு இந்த கடல் பண்ணிக்கு சுழுக்கு எடுக்க விளக்கெண்ணை வாங்கிட்டு வர்றேன். குடத்தை வாங்கிட்டு போய் தண்ணி புடி. முடியாது பாயா, விட்டனா தலை ஓட்டுக்கு மேல போயிடும். என்னடா திடீர்னு பிரேக் பண்ணீங்க? எனக்கு முன்னாடியே ஜம்ப் பண்ணிட்டு அஞ்சு ரூபாய் போய் பொராட்டா சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் லேட்டாவா? ஐயா பசிக்கலையே. ஏ வயிறு இருந்தா பசிக்கு, பாறை மாதிரி வயிறு வச்சிருக்க உனக்கு பசிக்காதா? பசிக்கலன்னு சொல்றேன்ல. அப்ப உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டுவா. பிரியாணி சாப்பிடலாம், கரும விளையாடி வச்ச. எவ்வளவு உனக்கு? நீ சீக்கிரம் பார்த்து அடிப்பியே. இந்த புடி இந்த பாரு, சாப்பிட்டுட்டு பக்கத்து தியேட்டர்ல அண்ணாமலை படம் ஓடுது, இன்டர்வல் வரைக்கும் பாத்துட்டு லேட்டாவா? எது சினிமா இல்ல பத்திரம் ஓடுங்க. போ. அப்புறம் ஒரு பயிர் விஷயம் எதுக்கு தம் அடிக்கணும்ல? தம் இர்ரா போ. வரட்டுமா? பாரு, கடவுள் படைப்பில துளியூண்டு இன்பத்துக்காக இந்த நாய்கிட்டெல்லாம் நான் இம்சப்படுறேன் பாத்தியா? உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணா போடா. என்ன அவசரம்? வாம்மா, குடால விழுந்து. அவங்க ரெண்டு பேரும் சரண்டர். வேண்டாங்க. ஏம்மா, பூ மேல கை வச்சா பூ கசங்கிடும். ஏம்மா, தோல் மேல கை வச்சா ஜாக்கெட் கசங்கிடும். ஏம்மா, இடுப்பு மேல கை வச்சா பாவாடை கசங்கிடும். கட்டி புடிச்சா புடவை கசங்கிரும்ன்ற
இவ்வளவு கிட்ட நின்னே லவ் டெவலப் ஆகல, இனி கிலோமீட்டர் கணக்கில் நின்னா லவ் டெவலப் ஆகுமா சொல்லுமா? அதுக்கு வேற வழி இருக்குங்க. சொல்லு. செலவு ஜாஸ்தி ஆகும். ஆட செலவு விடுமா, நாட்டுல பூகம்பம் ஏற்பட்டு பூமி வெடிச்சு மனுஷெல்லாம் உள்ள போயிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் இதுக்குள்ளேயாவது போய் வாடிய பேனு. சாரி, தூக்கத்துல உங்க மேல சாஞ்சிட்டேன். பரவாயில்ல, சரி வா. இது பாரு, ரொம்ப கஷ்டப்படாத, வா வா. எங்க போறோம்? பஸ் ஸ்டாண்டுக்கு. சீக்கிரம் வாங்க, பஸ் போயிட போகுது. என்ன பிரயாணம் எப்படி இருந்துச்சு? சொந்தக்காரன் கேக்குறான், சொல்லிடுங்க. காலையில வண்டி உடைக்க வந்தேன், ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் சஞ்சு தூங்கிட்டு இருந்தீங்க. அப்படியே கண்ணை சிம்டாம பாத்துருப்பிய. டிஸ்டர்ப் பண்ண கூடாது விட்டேனே. டிஸ்டர்ப் பண்றதால உன் வேலைய இப்ப நான் மாறிட்டேனே. நீங்க எப்ப லாரியில ஏறினீங்க? நேத்து ராத்திரி ஏறிட்டோங்க. எது, நேத்து ராத்திரியே ஏறிட்டீங்களா? நேத்து ராத்திரி அம்மா. ஏ நாயே, வாய மூடுறா சும்மா. என்ன நேத்து ராத்திரி? அது ஒண்ணு இல்லப்பா, நேத்து ராத்திரி இருட்டு கொஞ்சம் கருப்பா இருந்தது. ஏப்பா வண்டி நின்னா உடனே ஏறிடுதா, அப்படி இப்படின்னு இருக்கும்போது கொஞ்சம் குரல் கொடுக்கணும். இருட்டுல ஒண்ணும் தெரியல. ஒண்ணும் பாக்கலையே நீ? சத்தியமா ஒண்ணும் பாக்கலையா? அப்படியே தூங்கிட்டோம். ஆஹா, நானும் டயர்ட்ல அப்படி ஆகி போச்சு. இனிமே சும்மா நிக்கிற லாரில சொல்லாம கொள்ள மேறாதீங்க. என் பேர் அலெக்ஸ். அயம். ஏ பேர் சொல்லுடா. அயம். எனக்கு பேர் இல்லீங்க. அயம் கிளீனர் டிவி தாண்டவராயன். இவர் டேவிட். சரிபாடு, என் பேர் நீயாடா சொல்ற? கிருஷ்ணி. அயம் டிவி. இப்ப பேர் பாக்குறோம், போடா. நீங்க போங்க. வணக்கம். என்ன எலெக்ஷன் நிக்க போறியா? போடா கைய கீழ. இல்ல அண்ணே, அது நடந்து பாத்துப்பாங்களோ. சேச்சே, ஆளை பார்த்தா அப்படி தெரியல, ஜென்டில்மேன் மாதிரி இருக்காரு. ஹலோ. சும்மா சொல்ல கூடாது, ராத்திரி அசத்துட்டீங்க. ஐயோ, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னா என்கிட்ட வாங்க. ஆமா, பல வல்லரசு நாடுகள்ல இவன் ஹெல்ப்பால தான் வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த நாய்க்கே நான் பிச்சை போடுறேன். அண்ணே, ஹெல்ப் பண்றதுக்கு பணம் வேணாம்னே, மனசு என்ன தேவை? தத்துவமா என்கிட்டயா? போடா. ஐயாம் டாய் டேவிட் டிரைவர், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் செய்யறேன். தேங்க் யூ. லாரில வந்ததுக்கு எவ்வளவு பணம்? சே சே சே, பணமா சார் முக்கியம், மனுஷனுக்கு மனசு தான் சார் முக்கியம். நான் சொல்றது திருப்பி சொல்றாரு. ஏன் இன்னொரு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. நடக்காது. என்ன பண்றீங்க? ஒரு நல்ல மரமா பார்த்து இடிச்சு சேஃப்டி அனுப்பிடுங்க, நான் வர்றேன். நடக்காது. பிரேக்க புடிங்கிட்டு போதுங்க, மலையில போதுங்க, ஐடியா கொடுக்குறேன். ரெண்டு பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்கோம், ஒரு நாய் கண்டுக்காம போகுது பாத்தியா? இருங்க, நான் தண்ணி பிடிச்சு வருவாங்க. அம்மா அம்மா, தாய் தாய், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கமா, தாக தாங்க முடியலமா, ஒரு கிளாஸ் தண்ணிமா, ஒரு கிளாஸ் தண்ணி. என்னடா ஒரு பண்ணாடி கண்டுக்காம போயிட்டு இருக்குது? அதுதான் விதிங்கிறது. ஊருக்குள்ள லாரி லாரியா தண்ணி ஊத்துறீங்க, ஆனா தவிச்ச வாய்க்கு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்கலையே. தத்துவம் பேசுறியா? எழுதி மேல என்ன அப்படிங்க? திரும்ப இந்த லோடு தண்ணிக்கு பணம் கரெக்டா கொடுத்துட்டு சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. டேய் சீக்கிரம் வா. இருங்க இருங்க, நம்மளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிடுவோம், அதுக்கு அப்புறம் தான் வண்டியில ஏறுவேன். ஆமா, இவர் பெரிய சீர பிரதமர், நான் இந்திய பிரதமர், நமக்குள்ள எல்லா பிரச்சனை அதை ஒப்பந்தம் பண்ணிக்கணும். ஏன் திருச்சி வாடா பிச்சைக்கார நாய. எல்லா பிரச்சனையோட ஏன் பிரச்சனை எவ்வளவு பிரச்சனைமா? ஹலோ, நில்லுங்க, என்ன பதில் சொல்லிட்டு போங்க. சொல்றா நரிகடிச்ச தலையா? தெருவுல தண்ணி விடும் போது 300 ரூபாய் வருது. என்ன கால் பங்கு தான் கொடுக்குறீங்க, முக்கா பங்க நீங்க அமைக்கிறீங்க.
அதனால இனிமே சம பங்கு வேணும். அப்படின்னா 50-50. உனக்கு இந்த கால் பங்கு கொடுக்கறத ஏதோ பிச்சைக்காரனுக்கு தர்மம் பண்றதா நினைச்சிட்டு போடுறேன். இதுல சம பங்கு வேற வேணுமா? உங்களை விட அதிகமா நான் வேலை செய்யறேன். வண்டி ஓடுறது மட்டும் நீங்க தண்ணி நப்புறது, ஜனங்களை வரிசை நிப்பாட்டி தண்ணி விடுறது, காசு வாங்குறது, இப்படி மக்களுக்காக சேவை செஞ்சு உடம்ப கரைச்சுக்கிட்டு இருக்கேன். அதனாலேயே கோரிக்கை நிறுத்திடணும். யூனியன் பிரச்சனையா? கைய கீழே போடுறா, ஓராய்க்கு போறந்தவர. இந்த தண்ணி விடுறது மக்களுக்கு பெரிய சேவையா? இனிமே அந்த சேவையை முழுசா நானே செஞ்சுக்கிறேன். இனி வண்டி பக்கம் வந்த கீரை புடுங்கி கழுத்து மேலே அடிச்சு போடுவேன். குக்கர் தலையா, நீ என்ன தண்ணி பிடிக்க வந்தியா இல்ல லைன்ல நிக்கிற பொண்ணுகளை இடிக்க வந்தியா? போடா போ. லைன் லைன் சார், ஜென்டில்மேன், கூலிங் கிளாஸ் கழட்டுங்க. ஒரு கூட்டம் தண்ணிக்கு கூலிங் கிளாஸ். ஒரு குடம் தண்ணிக்கு 50 பைசா. லைன்ல வாங்க, வாங்க, எல்லாம் வந்து லைன்ல புடிச்சு சீக்கிரமா போங்க. என்னங்க வெறும் காத்துட்டே வருது? மறக்க மனம் கூடுதில்லையே, இங்கீடு பழகி மஞ்ச சேவா பழகி. ஆமா, வெறும் காத்து தான் வருது. என்ன பால் கறக்குற மாதிரி கறக்குற, தண்ணியே வரமாட்டேங்குது. என்ன செய்ய போறீங்க? என்னடா முறைக்கிற? எவனால வண்டியில வந்து ஏறானா? இதெல்லாம் அப்பவே சொன்னேன், இதெல்லாம் மலையாளத்துல இலும்பு சம்பள சூஸ் சாப்பிடுறீங்களான்னு அர்த்தம். அடே எங்க அப்பா, கொச்சின் வந்து இறங்கணும்னு மலையாளத்து முழுசா கத்துக்கிட்டியா? நான் அறியும். நான் சொரியும். என்ன சம்சாரிக்கணும்? எந்த சம்சாரம்? ஒரு சம்சாரம் வீட்டுல இருக்கு. அதெல்லாம் எந்த பறையறது? அதெல்லாம் நான் அங்க போய் அறையிறது. போ.